வணக்கம் தமிழ் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்ஃபோசரியா வந்து எப்படி கல்ச்சர் பண்ணுறது, இன்ஃபோசரியானா என்னங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். சரி ஓகே, இன்ஃபோசரியானா என்னென்னா, அது ஒரு பெஸ்ட்டு லைஃப் ஃபுட்டு. அது வந்து ஒரு சின்ன மைக்ரோ ஆர்கனிசம் தான். பீட்டாவோட குட்டிங்க, அப்புறம் கௌரமி ஃப்ரைஸு எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். அது வந்து ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும், ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஃப்ரைஸுக்கெலாம் பிறந்த ஒரு மூணு நாள் கழித்து பீட்டா ஃப்ரைஸ்க்கெலாம் இன்ஃபோசரியா தான் ஃபஸ்ட்டு ஃபுட்டாக கொடுப்பாங்க. இது இல்லாமல் வினிகர் ரீல்ஸும் இருக்குது. இது வந்து ஈஸியாக வீட்டிலே கல்ச்சர் பண்ணலாம். அதை எப்படி கல்ச்சர் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு ஜார் எடுத்துக்கோங்க. அப்புறம் நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து கிளாஸ் தான் பெஸ்ட்டு, ஏன்னா கிளாஸ்க்குள்ளே தான் வந்து சன்லைட் போகும். அதனால் இன்ஃபோசரியா வந்து ஸ்பீடாக கல்ச்சர் ஆகும். ஏன்னா இன்ஃபோசரியாவுக்கு வந்து சன்லைட் தேவை கல்ச்சர் ஆகிறதுக்கு. இப்போ வந்து ஒரு ஓல்டு அக்வாரியம் வாட்டர் எடுத்துக்கோங்க. ஓல்டு அக்வாரியம் வாட்டர்னால், நான் வந்து ஷார்க் டேங்க்லேருந்து தான் எடுத்திருக்கேன். நான் ஏன் வந்து ஷார்க் டேங்க்லேருந்து எடுத்தேன்னா, ஷார்க் டேங்க் வந்து க்ளீன் பண்ணி 2 வீக்ஸ் மேலே ஆச்சு. இந்த மாதிரி ஓல்டு ஏஜ்டு வாட்டர் வந்து நம்ம வந்து இன்ஃபோசரியா கல்ச்சருக்கு யூஸ் பண்ணுறதுனால இன்ஃபோசரியா கல்ச்சர் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக கல்ச்சர் ஆகிடும். இப்போ வந்து நான் தண்ணி ஃபில் பண்ணிட்டேன், ரெண்டு இதுலேயும் ஃபில் பண்ணிட்டேன். அந்த பாட்டிலில் கொஞ்சம் கம்மியாக ஃபில் பண்ணியிருக்கேன், இன்னும் கொஞ்சம் ஃபில் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் மீன் தொட்டியிலேருந்தே தண்ணி எடுத்து ஊற்றிட்டிங்கனாலே போதும். அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று ஆட் பண்ணணும், ஏதாவது ஒரு இது. ஒரு சில பேர் வந்து கேபேஜ் ஆட் பண்ணுவாங்க, கேபேஜு வாழைப்பழத்தோல் அந்த மாதிரி கூட ஆட் பண்ணலாம். ஆனால் வந்து இதோட ஒரு பெஸ்ட்டு மெத்தட் ஒன்று இருக்குது. அது என்னென்னா, வாழை இலை. வாழை இலை நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அது இல்லைன்னா ஆல்மண்ட் லீஃப் கூட யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்மெல்லு கம்மியாக தான் வரும். இதே நீங்கள் வந்து கேபேஜி வாழைப்பழத்தோல் அதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஸ்மெல்லு அதிகமாக இருக்கும், நாற்று அடிக்கும். அதனால் வந்து நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதே பெஸ்ட்டு. நான் வந்து அழுகிற ஸ்டேஜில் இருக்கிற ஒரு வாழை இலை பீசஸ் கொஞ்சம் எடுத்திருக்கேன். இது வந்து இதே போதும் இன்ஃபோசரியா கல்ச்சர் ஆகிறதுக்கு. இதுதான் பெஸ்ட்டு மெத்தடு கூட. இதை வந்து நான் வந்து உள்ளே வச்சிடுறேன். நம்ம ஓல்டு அக்வாரியம் வாட்டர் எடுத்திருந்தோம்ல, அந்த தண்ணியிலே முக்கி வச்சிடுறேன். அப்புறம் நான் வந்து எதுக்கு வந்து வாழை இலை சூஸ் பண்ணியிருந்தேன்னா, வாழை இலை வந்து ஒரு பெஸ்ட்டு. ஏன்னா அது வந்து அழுகிடும் சீக்கிரமாக. நான் ஏற்கனவே அழுகிற ஸ்டேஜில் தான் வச்சுருக்கேன், அதனால் ஈஸியாக மக்கிடும். அதுலேருந்து இன்ஃபோசரியா கல்ச்சர் வந்து ஈஸியாக ஃபாஸ்ட்டாகவே ஃபார்ம் ஆகிடும். இது வந்து கல்ச்சராக எப்படியும் ஒரு 1 வீக் ஆகும், 12 டேஸ் அந்த மாதிரி கூட போகலாம். ஒரு சில டைம் கல்ச்சரே ஆகாமல் போயிடும். அது வந்து இன்ஃபோசரியா வந்து டெம்பரேச்சர் பொறுத்து தான். அதனால் நீங்கள் வந்து ப்ரீட் பண்ண போகிறீங்கன்னா, ஃபஸ்ட்டே வந்து இன்ஃபோசரியா கல்ச்சர் வந்து செட் பண்ணிடுங்க. எல்லாமே இன்ஃபோசரியா கல்ச்சர் வந்து செட் பண்ணிட்டு ஒரு 15 நாள் ஒரு 20 நாள் முன்னாடியே செட் பண்ணிடுங்க. ஏன்னா வந்து இன்ஃபோசரியா கொஞ்சம் டைம் எடுக்கலாம், இல்லைன்னா சீக்கிரமாக கூட கல்ச்சர் ஆகலாம். அதனால் வந்து ஃபஸ்ட்டே நீங்கள் செட் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரீட் பண்ணிங்கன்னா ஃப்ரைஸுக்கு வந்து கொடுக்கறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து எல்லாம் செட்டப் பண்ணிட்டோம். இன்னும் ஒன்று இருக்குது, அதை வந்து இந்த மாதிரி கிளாத்து போட்டு நம்ம கல்ச்சர் இன்ஃபோசரியா கல்ச்சர் நம்ம வச்சுருக்கோம்ல, அதுக்கு மேலே வந்து க்ளோஸ் பண்ணிடணும். நம்ம வந்து எதுக்கு க்ளோஸ் பண்ணுறோன்னா, கொசு வேறு ஏதாவது பூச்சி ஏதாவது வந்து முட்டை வச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கிறோம். அதனால் வந்து நீங்கள் உங்ககிட்ட ஏதாவது கிளாத்து துணி இருந்ததுன்னா நீங்கள் வந்து அதை வச்சு கூட க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு ரப்பர் பேண்டோ இல்லைனா ஏதாவது த்ரெட்டு வச்சு சுற்றி கெட்டிடுங்க. இதை மாதிரி நான் 2 ஜார்லேயும் வந்து கெட்டிட்டேன் ரப்பர் பேண்டு போட்டு. இதை வந்து இனிமேல் வந்து அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இன்ஃபோசரியா கல்ச்சரு. இனி வந்து நம்ம வந்து நல்ல ஒரு இடத்த சூஸ் பண்ணணும். நல்லா வந்து சன்லைட் படுற மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் வந்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் கூட ஆகலாம் கழித்து போய் பாருங்கள். இன்ஃபோசரியா வந்து கல்ச்சர் ஆகிருக்கும். எப்படி சொல்கிறேன்னா, வந்து நீங்கள் வந்து டார்ச் லைட் அடித்து பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப சின்ன சின்னதாக தூசி மிதக்கிற மாதிரி இருக்கும். தூசி மாதிரி தான் இருக்கும் அந்த சின்ன மைக்ரோ ஆர்கனிசம். அது வந்து அப்படியே குட்டி குட்டியாக நவுந்துன்ட்ருக்கும், நிறைய இருக்கும். இதுதான் இன்ஃபோசரியா. சரி ஓகே, இப்போ வந்து இந்த இன்ஃபோசரியா வந்து எப்படி வந்து நம்ம ஃப்ரைஸுக்கு வந்து ஃபீட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஃப்ரைஸுக்கு வந்து நீங்கள் அப்படியே நெட்டில் ஹார்வெஸ்ட் பண்ணி ஃபீட் பண்ண முடியுமா? அப்படிலாம் எதுவுமே பண்ண முடியாது. இதுங்க இந்த இன்ஃபோசரியா வந்து எப்படி நம்ம வந்து ஃபீட் பண்ணுறதுனா, நம்ம வந்து டார்ச் லைட் அடித்தாலே இதுங்கெல்லாம் வந்து அட்ராக்ட் ஆகி வந்துடும், அந்த சைடு வந்து நீந்தின்னு இருக்கும். நம்ம வந்து ஒரு சிரஞ்சி இருந்தால் சிரஞ்சில் கலெக்ட் பண்ணிக்கலாம். அதை சிரஞ்சில் கலெக்ட் பண்ணி உங்களோட பீட்டா ஃப்ரைஸ்க்கெலாம் ஃபீட் பண்ணலாம். இப்போ நான் வந்து எங்களோட பீட்டா ஃப்ரைஸ்க்கு வந்து ஃபீட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து எங்களோட பீட்டா ஃப்ரைஸு. இதை வந்து பழைய வீடியோ கிளிப் தான், நான் வந்து இப்போதைக்கு அப்டேட் பண்ணலை. நான் அப்போ வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து இன்ஃபோசரியா கொடுத்ததை
வீடியோ கிளிப்பை வந்து எடுத்து வச்சுருந்தோம். அதை வந்து இந்த வீடியோவில் ஜாயின் பண்ணியிருக்கேன். மிச்சப்படி ஒன்றும் கிடையாது. இப்போ இந்த ஃப்ரைஸு இவ்வளோ மைன்யூட்டாலாம் கிடையாது, அவங்க கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க. அதை வந்து நான் கொஞ்ச நாள் கழித்து வந்து அப்டேட் பண்ணுறேன், அதுக்கு தனியாக வீடியோ போடுறேன். சரி ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. புது புது வீடியோஸ்லாம் போடுவோம் இன்ட்ரெஸ்டிங்காக, அதனால் வந்து பக்கத்தில் இருக்க சின்ன பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புது புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். சரி, அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுறேங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோ வந்து இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பீட்டா வந்து ப்ரீட் பண்ண போகிறாங்கன்னா அவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களும் கல்ச்சர் பண்ணி இன்ஃபோசிரியா வந்து அவங்க ஃப்ரைஸுக்கு ஃபஸ்ட்டு ஃபுட்டாக கொடுக்கட்டும். சரி, முடிச்சுக்கலாம் இந்த வீடியோவை. இந்த வீடியோ வந்து நான் எல்லாமே சொல்லியிருப்பேன், இன்ஃபோசிரியா வந்து எப்படி கல்ச்சர் பண்ணுறது, இன்ஃபோசிரியானா என்ன எல்லாமே சொல்லியிருப்பேன், ஃபீட் பண்ணியும் காமிச்சிருப்பேன். அவ்வளோதான் இந்த வீடியோ. டாட்டா, பாய் பாய்.